வணக்கம். இன்னைக்கு 9வது வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ கவிதை பேணி இது இயல் 4ல உள்ளது. உயிர் வகை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த உயிர் வகை என்ற பாடலை எழுதியவர் தொல்காப்பியர். இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு புலன்கள் இருக்கும். ஆனா எல்லா உயிரினத்துக்கும் எல்லா புலன்களும் இருக்குதுன்றத நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த புலன்கள் மாறுபாடு அடையும். இப்போ நம்ம கண்களால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், வாயால் உண்ணுகிறோம், அது உற்றறியும் போது தொடு உணர்வு. இப்போ இந்த 5 உணர்வுகள் 6 உணர்வுகள் எல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வேறுபடும். இப்போ 5 உணர்வுகளின் வாயிலாகத்தான் நாம் என்ன பெறுகிறோம், அறிவு என்பதை நாம் பெறுகின்றோம். கண், காது, வாய், மூக்கு, உடல், இதுதான் 5 பொறிகள். இந்த 5 உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு குறைந்தாலும் கூட நம்முடைய அனுபவத்தை நாம் இழந்துவிடுவோம். இப்போ கண் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களால என்ன சொல்வது, பார்க்க முடியாது. இப்போ கேட்கும் திறனை இழந்துவிட்டால் அவர் மற்ற சொல்வதை அவங்களால என்ன சொல்வது, கேட்க முடியாது. பேசுகின்ற திறனை இழந்துவிட்டால் அவங்களால் பேச முடியாது. அப்போ ஏதாவது ஒரு உறுப்புகளில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கூட அந்த அனுபவத்தை நாம் இழந்துவிடுவோம். இதை பற்றி தான் தொல்காப்பியர் இந்த பாடலில் சொல்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் இருப்பதில்லை. இந்த 5 பொறிகளுடைய உணர்வுகள் எல்லா உயிரினத்துக்கும் கிடையாது, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வேறுபடும். அதை தான் சொல்கிறேன். இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 300 பகுத்துள்ளனர். அப்போது ஒரு சில உயிரினங்கள் கண் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில உயிரினத்துக்கு தொடு உணர்வு தான் இருக்கும், ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கும், சில உயிரினத்துக்கு 2 உணர்வுகள் இருக்கும். அப்படி அந்த உணர்வுகளுடைய அடிப்படையை வைத்து நம்முடைய முன்னோர்கள் வந்து வகுத்திருக்கின்றனர். இதில் 6வது அறிவு என்பது மனதால் அறியப்படுவது. அப்போ அந்த 6வது அறிவு யாருக்கு இருக்கு, மனிதனுக்கு இருக்குது. மனிதன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த 6வது அறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ தமிழ் மொழியில் நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், 3 தலைப்புகள் அவர் பிரிச்சிருக்கார். 3 அதிகாரங்கள் உள்ளது. 27 இயல்கள் கொண்டதுதான் இந்த தொல்காப்பியம். இப்போ பார்த்தீங்கன்னா மொழி இலக்கணங்களை இது வந்து எது விளக்குகிறது, பொருள் இலக்கணம் விளக்குகின்றது. இந்த எழுத்தும் சொல்லும் பார்த்தீங்கன்னா மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. ஆனால் பொருள் இலக்கணம் எதை விளக்குகிறது என்றால் தமிழனுடைய அகப்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை விளக்குகிறது. அகப்பொருள் பற்றியும் புறப்பொருள் பற்றியும், தமிழுடைய அகவாழ்வு புறவாழ்வு பற்றியும் விளக்குவது தான் இந்த பொருள் இலக்கணம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பியல் எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்ம வாழ்ந்து பிறக்கும் பொழுது எதாவது எப்படி எப்படி நம்முடைய அன்னத்தை தொட்டு பிறக்கிறது, நாவை எப்படி நம்ம மடித்து பிறக்கிற எழுத்துக்களை வைத்து பிறக்கும் இடங்களை வைத்து உடற்குற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல் நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய தமிழர்கள் அறிவாற்றலுக்கு ஒரு சிறந்த சான்றாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம அந்த கவிதைக்குள்ளாக போகலாம். இந்த பாடலுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உயிர் வகை. இதை இயற்றியவர் தொல்காப்பியர். 1றறிவதுவேன் உற்றறிவதுவேன், 2றறிவதுவேன் அதனோடு நாவே, 3றறிவதுவேன் அவற்றோடு மூக்கே, 4றறிவதுவேன் அவற்றோடு கண்ணே, 5றறிவதுவேன் அவற்றோடு செவியே, 6றறிவதுவேன் அவற்றோடு மனமே, நேரிதி உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. 1றறிவு அப்படின்னா ஓரறிவு. இந்த ஓரறிவுன்னு சொல்லும்போது எதுனா உற்றறிகள், உற்றறிகள்னா தொடுதல் உணர்வு. 2றறிவதுவே அதனோடு நாவே அப்படின்னு சொல்லும்போது இந்த உற்றறிதல் அறிவோட நாவும் செல்வோம். 2றறிவு. 3றறிவுன்னு சொல்லும்பொழுது அவற்றோடு மூக்கே. அப்போ உற்றறிதலோடு நாவும் நாவோடு மூக்கும் சேர்கின்ற 3றறிவு கொண்டது. 4றறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னு சொல்லும்போது உற்றறிதல், நாவு, மூக்கு, கண், 4 அறிவுகளை கொண்ட உயிரினம். 5றறிவதுவே அவற்றோடு செவி அப்படின்னு சொல்லும்போது
குற்றறிதல். குற்றறிதல் தொடுதல் உணர்வு. அந்த தொடுதல் உணர்வோடு நாவு மூக்கு கண் காதால் கேட்கப்படுகின்ற செவி, இந்த ஐந்து அறிவு கொண்ட உயிரினங்கள். ஆறு அறிவதிவே அவற்றோடு மனநே. மனநேனா மனதை, மனதை குறிக்கும். அப்போ உற்றது தொடுதல் உணர்வு, நாவு மூக்கு கண் செவி, அதோடு கூட மனம். இதான் இந்த ஆறாவது அறிவு. நேரிதி உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே, இதான் இந்த பாடல். இந்த பாடல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றறிவு, ஓரறிவு, ஈரறிவு. இப்ப எந்தெந்த உயிரினத்துக்கு ஓரறிவு, எந்தெந்த உயிரினத்துக்கு இரண்டு அறிவுன்றத இப்ப நம்ம இங்க பார்க்கலாம். ஓர் அறிவுன்னு சொல்லும் பொழுது இப்போ எந்தெந்த உயிரினத்துக்கு எத்தனை அறிவு இருக்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். ஓர் அறிவு கொண்ட உயிரினம் எது என்று பார்த்தோம்னா புல் மரம். புல் மரம் இதுக்கு தொடுதல் உணர்வு என்கிற ஒரே ஒரு அறிவு தான், அதாவது உற்றறிதல். உற்றறிதல் தொடுதல் உணர்வு. ஈரறிவு கொண்ட உயிரினம் எது என்று பார்த்தீங்கன்னா சிப்பி நத்தை. இதுக்கு ஈரன்னு சொல்லும்போது உற்றறிதல், அந்த தொடுதல் உணர்வும் இருக்கும். சுவைத்தல், நாவால் சுவைக்கின்ற சுவைத்தல் உணர்வும் அது இருக்கும். இந்த ஈரறிவு கொண்டதான் இந்த சிப்பியும் நத்தையும். மூவ அறிவு அப்படின்னு சொல்லும்போது மூன்று அறிவு கொண்ட உயிரினங்கள் எது என்று பார்த்தோம் என்றால் தொடுதல் உணர்வு, அந்த உற்றறிதலும் இருக்கும், அதுகிட்ட சுவைத்தலும் இருக்கும், நுகர்தல் மூக்கால் உணரக்கூடிய உணர்வையும் அது பெற்றுள்ளோம். எது என்று பார்த்தால் கரையான் எறும்பு. அடுத்தது நான்கு அறிவு. நான்கு அறிவுன்னு சொல்லும் பொழுது எந்த உயிரினத்துக்கு உள்ளது அப்படின்னு சொன்னால் நண்டு தும்பி. என்னென்ன அறிவுன்னு பார்த்தோம்னா உற்றறிதல், தொடுதல் உணர்வும் இருக்கும், சுவைத்தல் உணர்வும் இருக்கும், நுகர்தல் உணர்வும் இருக்கும், காணல் கண்களால் காணக்கூடிய உணர்வும் அதுக்கு இருக்கும். இந்த நான்கு அறிவும் கொண்டதுதான் நண்டு தும்பி. அடுத்து ஐந்து அறிவுன்னு சொல்லும் பொழுது எந்தெந்த உயிரினத்துக்கு ஐந்து அறிவு கொண்டது அப்படின்னு பார்த்தா பறவைகளுக்கும் விலங்குகளும் ஐந்து அறிவு கொண்டது. என்னென்ன உணர்வு பார்த்தீங்கன்னா புற்றறிதல், தொடுதல் உணர்வும் இருக்கும், சுவைத்தல் இருக்கும், காணல் கண் இருக்கும், அதுக்கு கேட்டல் செவி இருக்கும், நுகர்தல் உணர்வும் அதுக்கு இருக்கும். இந்த ஐந்து அறிவும் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளும் விலங்குகளும். ஆறு அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது உற்றறிவும் இருக்கும், சுவைத்தல் இருக்கும், நுகர்தல் இருக்கும், காணல் இருக்கும், கேட்டல் இருக்கும், பகுத்தறிதல். இந்த பகுத்தறிதல் என்ற உணர்வு யாருக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் மனிதனுக்கு மட்டும்தான் நல்லது எது கெட்டது எது அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவை, அதாவது ஆறாவது அறிவு யாருக்கு உண்டு என்று பார்த்தோம்னா மனிதனுக்கு தான் உண்டு. அந்த ஆறாவது அறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் மனிதன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து அறிந்து செயல்களை செய்ய முடியும். இதே தான் தொல்காப்பியர் பகுத்துள்ளார். ஒவ்வொரு அறிவை கொண்டு, ஓரறிவு கொண்ட உயிரினம், ஈரறிவு கொண்ட உயிரினம், மூவறிவு கொண்ட உயிரினம், நான்கு அறிவு கொண்ட உயிரினம், ஐந்து அறிவு கொண்ட உயிரினம், ஆறு அறிவு கொண்ட உயிரினம் எது என்பதை அவர் இந்த உயிர் வகையில சொல்லியிருக்காரு. இது ஒரு மனப்பாட பகுதி. எனவே இந்த பாடலை நான் உங்களுக்கு மனப்பாடமா உங்களுக்கு, அதாவது ராகமா பாடி காட்டுறேன், இது நல்லா மனப்பாடம் படிக்கணும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே. நேரிலின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இது ஒரு மனப்பாட பகுதி. அதனால நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி ரெண்டு முறை பார்த்து எழுதுங்க, அதுக்கு பிறகு பார்க்காம எழுதி பாருங்க. ஏன்னா அடிக்கடி இது உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படுகின்ற மனப்பாட பகுதி. அதோடு கூட இலக்கண குறிப்பு, பகுப்பது, உறுப்பிலக்கணம் இது என்ன செய்யுங்க, பாடத்தில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. படிச்சு அதையும் எழுதி பாருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.